Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெய் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் லிஸ்டில் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப் ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. இது குறைஞ்சது ஒரு 4 hours ஆகுது, கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். ரைஸ் மெஷர் பண்ண எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பு ஜாங்கிரி மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஓக் ஆகிறதுக்குள்ளே மற்ற எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கை ஃபுல் தேங்காய்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல் சைஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஸோ தட் எல்லாமே ஈக்குவலாக ஃப்ரை ஆகும். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி, அது நெய் சூடானதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இந்த தேங்காய் வந்து நல்ல கலர் மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 7 minutes ஆகும். ஃப்ரை பண்ணியிருக்க தேங்காவை வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு கூடவே அதோட 1 tablespoon ஆஃப் எள்ளு வந்து இதோட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம மாவு அரைச்சி எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் இது அதோட ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாங்கிரி சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கப்ஸ் மெஷர் பண்ணிங்களே, அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்து அதை வந்து கடாயில் போட்டுட்டு அதோட ஜாங்கிரியும் ஆட் பண்ணி நல்ல ஃப்ளேம் வச்சு இந்த ஜாங்கிரி ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இது நல்லா மெல்ட் ஆகி பொங்கி வரணும். பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணுறது கண்டிப்பாக முக்கியம், அப்போ தான் அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். இந்த ஃபில்டர் பண்ணுற பாக தான் வந்து நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அரிசி அரைக்கிறதுக்கு. ஸோ அரிசி இப்போ 4 hours கழித்து அரிசி ஊறினதுக்கப்புறம் அரிசியில் இருக்க தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிரப்பையும் அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி சேர்த்து ஒன்றா மிக்சியில் அரைங்க. மிக்சியில் அரைக்கும் போது கூடவே சேர்த்து ஏலக்காயும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 50% அரைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 1/2 banana ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆட் பண்ணி திருப்பும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாவு வந்து நம்ம தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அரைச்சி வச்ச மாவோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சோடா உப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் கூடவே எள்ளு 1 tablespoon போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கூட தான், நீங்கள் வேணும்னா குறைச்சிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப திக்காக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் கிரெயின்ஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து அப்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 hour ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் பணியாரக்கல்லை ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பணியாரக்கல்லை சூடு பண்ணிவிட்டு ஒரு குழியிலையும் லைக் 1 tablespoon போல் நல்லா நெய் ஊற்றிடுங்க. நெய் சூடானதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றுற மாதிரி நார்மலாக எடுத்து மாவு ஊற்றிட்டு 1 side குக் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி விடுங்க. 2 side குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சில பேர் வந்து தேங்காயும் போட்டு மாவு அரைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாவு அரைச்சோம்னா மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும். ஒரே நாள் நம்ம என்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அன்றைக்கே இதை யூஸ் பண்ணி முடிச்சிடணும். இப்போ தேங்காய் போடாமல் அரைக்கிறனால இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டேவோ ஒரு லைக் 2 days வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான்றப்போ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது குக் பண்ணும்போது கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.